ஹே காய் திஸ் இஸ் முன்னா ஃப்ரம் மை லிக்ஸ் இந்த வீடியோவில் இந்த மாதிரி இருக்கிற சாதாரண இமேஜா எப்படி கிஃப்ட் இமேஜா மாத்தறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லைக்கான தட்டுங்க நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க அப்போதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு காஃபி மக்கு ஒன்று இருக்கு இப்போது இந்த காஃபி இருந்து எப்படி நம்ம ஸ்மோக் எஃபெக்ட் வர வைக்கிறது ஸ்மோக் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது ஒரு காஃபி சூடாக இருந்தால் ஒரு ஆவி வரும் இல்லையா அந்த ஆவி எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காஃபி மக்குக்கு ஒரு கைட்லைன் க்ரியேட் பண்ணுறது கைட்லைன்னா என்ன அப்படின்னா நான் ஜூம் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு ரூலர்ஸ் க்ரியேட் இங்கே வர வச்சுக்கோங்க இந்த ரூலர்ஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா வியூ போயிட்டு ரூலர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல அதை வந்து டிக் விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் ஆர் கொடுத்திங்கனாலும் அந்த ரூலர்ஸ் வந்துடும் ஓகேங்களா இப்போது இங்கேருந்து இங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று வரும் ஓகே நான் இங்கே வச்சுக்கிறேன் இந்த கப்போட உள்ளே வச்சுக்கிறேன் வெளியே வைக்கல ஏன்னா இந்த கப்புக்கு உள்ளே இருந்தால் ஸ்மோக் வரணும் ஸோ நான் இங்கே இதை வச்சுக்கிறேன் இன்னொரு கைட்லைன் ட்ராக் பண்ணுறேன் அதை இங்கே வச்சுக்கிறேன் மேலே இந்த ஒரு கைட்லைனை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சிக்கிறேன் மறுபடியும் மேலேருந்து இன்னொன்று கொண்டு வந்து ஓகே ஸோ இப்போ இந்த கைட்லைன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து இதுக்குள்ளேருந்து தான் வரணுமே தவிர இதுக்கு இருந்து வரக்கூடாது இந்த கப்புக்குள்ளேருந்து வெளில வர மாதிரி தான் இருக்கணுமே தவிர கப்பு வெளியே இருந்து வர மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா தான் இந்த கைட்லைன் வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல் ஒன்று இம்போர்ட் பண்ணோம் ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் வீடியோ ஃப்ரேம்ஸ் டூ லேயர் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படி என்னென்னா ஓ பண்ணு ஜஸ்ட் எப்பயும் ஓ பண்ணு கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும் அப்படியும் இல்லை அப்படின்னா எங்கே இருக்கோ அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்க அப்படின்னாலும் அது இம்போர்ட் ஆகிடும் ஓகே அது இப்போது இம்போர்ட் ஆயிடுச்சு நான் கண்ட்ரோல் ஜீரோ கமேண்ட் ஜீரோ கொடுத்து ஃபிட் டு ஸ்கிரீன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இதை இப்படி வச்சுக்கிறேன் என்டர் குத்துறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் போயிட்டு டைம் லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இங்கே க்ரியேட் வீடியோ டைம்லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனுக்கு வந்துச்சு ஓகேங்களா ஓகே இப்போது இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெசல்யூஷன் ஹண்ட்ரட்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ரெசல்யூஷன் ஹண்ட்ரட்னு வச்சிங்கன்னா இது குவாலிட்டி சூப்பராக காட்டும் இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சிங்கன்னா குவாலிட்டி கம்மியாக கட்டும் இப்போ நான் டுவெண்ட்டி ஃபைவ்னு வச்சுருக்கேன் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது இல்லையா இது வந்து உங்கள் சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் உங்கள் உங்கள் சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஹண்ட்ரடில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபைவ்னே வச்சுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகணும் அப்படின்றதுனால இதில் இதனால் அவுட்புட்டில் வந்து இதேமாதிரி தான் வருமானு கேட்டிங்கன்னா அவுட்புட்லாம் இப்படி வராது அவுட் புட் நல்லா தான் வரும் எப்பயும் பிம்பளை தான் வரும் அவுட்புட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா லூப் பேக்னு இருக்குது இந்த லூப் ப்ளே பேக்கை டிக் பண்ணி விட்ருங்க இந்த லூப் ப்ளே பேக் ஏன் டிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபைலில் பிளே பண்ணும்போது இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இங்கேருந்து பிளே ஆகணும் அப்படின்னா இந்த லூப் ப்ளே பேக் டிக் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா இங்கே போய் முடிஞ்சவுடனே அந்த வீடியோ ஸ்டாப் ஆகிடும் ஸோ உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து ப்ளே ஆகாது கிஃப்ட் இமேஜுன்றது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி வந்து பிளே ஆகிட்டே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறோம் ஓகே இப்போ நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு வெளில வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா ஓகே பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம் ஓகே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எயிட் செகண்ட்ஸ் வீடியோவாக நிறுத்திக்கிறேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைமில் என்ன கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் திருப்பி கொண்டு வரவே முடியாது கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோட லென்த்து இவ்வளோ தான் இருக்கும் ஓகேங்களா சின்னதாயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னாலும் ஏதாவது திருப்பி நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த வீடியோவை இன்னும் லென்த் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் கட் பண்ணாதீங்க இந்தமாரி ட்ராக் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க எனக்கு இது வந்து ஸ்டார்டிங் வந்து இங்கேருந்தே வர வேணாம் அப்படின்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சுறேன் ஏன்னா திருப்பி அதே இடத்துலேருந்து ஸ்டார்டிங் வந்ததுன்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்காது ஸோ நான் இதை வந்து இப்படி கொண்டு வந்துடுறேன் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்படி நான் முடிச்சுக்கிறேன் இப்போ நான் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுருக்கேன் ஓகே இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்குல்லையே இந்த ஸ்மோக்கில் இதை ஹைட் பண்ணணும் இதை ஹைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டிங் ஆப்ஷனை வந்து ஸ்க்ரீன் லைட்டன் இப்படி எது வேணால் மாற்றிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து லைட்டன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒரு ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கும் மாறிட்டே இருக்கும் பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில இது வந்து ஸ்க்ரீன் செட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனுக்கு வச்சேன்னா இங்கே கொஞ்சம் தெரியுது இப்போ நான் ஸ்க்ரீனுக்கு வைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே கொஞ்சம் வந்து தெரியுது ஸோ நான் என்ன பண்ணுறதுனால இதை வந்து லைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன் ஓகே லைட்டனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்லாம் ஹைட் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணும் மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜூம் இன் சாரி ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ இங்கேலாம் நமக்கு ஸ்மோக் தேவை இல்லை இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாஸ்க் பண்ண போகிறோம் இப்போது ப்ரெஷ் டூவில் எடுத்துக்கிறேன் ஃபோர் ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக்காக செலக்ட் பண்ணிக்கிறேன் ப்ரெஷ்ஷு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு இங்கேலாம் நான் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடெல்லாம் எனக்கு ஸ்மோக்கே தேவையில்லை ஓகே இப்போது இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ப்ளே பண்ணலாம் இங்கே நான் நோத்துறேன் இப்போ ஜூம் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் இங்கேலாம் ஸ்மோக் தெரியுது ஸோ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இன் பண்ணுறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் கமேண்ட் ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஸ்மோக் வெளில வருது இந்த கைட்லைன் விட்டு ஸ்மோக் வெளில வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த கைட்லைனே போட்டுருக்கோம் ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்மோக் வருது அப்படின்றதுனால நம்ம இந்த ஸ்மோக்கையும் வந்து மாஸ்க் தண்ணக்கிறோம் ஜஸ்ட்டு ரவுண்ட் ப்ரெஷ் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஸ்மோக்கை மட்டும் அப்படியே ப்ரஷ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் நான் அக்யூரேஸாக பண்ணல நீங்கள் வந்து எந்த டூல் வேணால் யூஸ் பண்ணலாம் சில மாதிரி மாஸ்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கூட ஈஸியாக மாஸ்க் பண்ண முடியும் நான் ஜஸ்ட்டு ஒரு சும்மா ரஃபாக தான் பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் கரெக்டுன்னு இல்லை இப்போது இதை ப்ளே பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி மக்கள் இருந்து கா ஸ்மோக்கு வெளில வர மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது இல்லையா இந்த ஸ்மோக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ஃபுல்லாக இல்லை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கிறேன் நேச்சுரலாக தெரிகிற அளவுக்கு ஃபார்ட்டி நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகே ஓகே இப்போது இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா மக்குலேருந்து வெளில வரும்போது ஸ்மோக் வந்து ஒரு ஒப்பாசிட்டியில் தெரியும் மகுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒப்பாசிட்டியில் தெரியும் கடைசியில் போயிட்டு அது காணாமல் போயிடும் இல்லையா அப்படி தானே இருக்கணும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஃபார்ட்டி ஃபைவ்னு வச்சுருக்கோம் ஒப்பாசிட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளோவை வந்து இங்கே எயிட்டி அப்படின்னு கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷை பெர்ஸ் பண்ணிக்கிறேன் பெஸ் பண்ணிட்டு இங்கிலிக் இங்க ஒரு கிளிக் இன்னும் ஃப்ளோவை கம்மி பண்ணிக்கிறேன் இந்த மேலே போக போக ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி இல்லை ஒரு சிக்ஸ்டி நைன் ஃபிஃப்டி நைன் வச்சுக்கிறேன் இப்போது இங்கே ஒரு கிளிக் இங்கே ஒரு கிளிக் இங்கே ஒரு கிளிக் ஓகே ப்ரெஷ்ஷை சின்னது பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு கிளிக் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மோக் இந்த அந்த நீராவி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒப்பாசிட்டியில் இருக்குது போக 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 கம்மி போகுது இந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குல்ல ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிக் இந்த இடத்துல ஒரு கிளிக் இந்த இடத்துல ஒரு கிளிக் ஃப்ளோவை இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வச்சுக்கிறேன் இப்போ இங்கே ஒரு கிளிக் இங்கே ஒரு கிளிக் ஓகே இப்போது இந்த ஸ்மோக் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா இப்போ இதை இருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு இல்லையா இப்போ இந்த வீடியோ ஃபைலில் ஒரு காப்பி எடுக்கிறோம் ஸோ நான் ஜஸ்ட் இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நியூ லேயரில் கொடுக்குறேன் இன்னொரு காப்பி இங்கே கிரியேட் ஆயிடுச்சு இப்போது ஃபஸ்ட்டு கிரியேட் ஆனதை வந்து நான் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த எண்டில் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த எண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அது லூப் போட்டிங்க அப்படின்னா ஒரு அன்னேச்சுரலாக இருக்கும் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து எது கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஃப்ரண்ட்லேருந்து இல்லையா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன் இதை கொஞ்சம் இப்படி நோக்கிக்கிறேன் இப்போது இந்த எண்ட் எடுத்துக்கிட்டு வந்து ஸ்டார்டிங்கோட எண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன் ஓகே இப்போ நான் இதை ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேன் ஜூம் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னு மட்டும் நான் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஓகே ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது நோ ப்ராப்ளம் இப்போ நான் இதை சின்னது பண்ணிக்கிறேன் பார்த்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டு எண்டு வீடியோவோட ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா அங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த கீ ஃப்ரேமை நிறுத்தணும் நிறுத்திட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு இந்த ஒப்பாசிட்டின்னு இருக்குல்ல இதில் ஒரு டைமர் மாதிரி இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ்னு இருக்குது ஓகே அப்படியே விட்டுருங்க அதை அதுக்கப்புறம் இதோட எண்டுக்கு வாங்க எண்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து மறுபடியும் இந்த இந்த ரெண்டு கீக்கு நடுவில் ஒரு ஜீரோ மாரி தருது இல்லையா இதில் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட்டு செட் ஆகிடும் இந்த இடத்துல ஒப்பாசிட்டியை வந்து ஜீரோ அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டே வரும்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்து இந்த இடத்துல ஸ்மோக்கே இல்லாத மாதிரி ஆகிடும் ஓகே இப்போ நான் இதை பிளே பண்ணுறேன் பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்படியே அந்த ஸ்மோக்கு காணாமல் போயிடுச்சு இல்லையா ஸோ இப்போது இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன் ஐ மீன் இதை வந்து ஹைட்லேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ மறுபடியும் இந்த கீ ஃப்ரேம் இங்கே கொண்டு வந்து இதை வச்சுக்கிறேன் இப்போ ஸ்டார்ட் சின்னது இது எண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் மறுபடியும் ஒப்பாசிட்டி அந்த ஒப்பாசிட்டியில் அந்த டைமரை கிளிக் பண்ணுறோம் கீ ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ அப்படியே இங்கே ஆப்போசிட்டாக பண்ணோம் இங்கே ஜீரோ அப்படின்னு போட்டு இதோட ஸ்டார்டிங்கோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டியை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இப்போ இதை நம்ம இருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலாக இருக்குது ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வந்து மாறுறது வந்து அந்தளவுக்கு தெரியல நீங்கள் ஏதாவது இந்த மாஸ்கில் ஒன்றும் இன்னும் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாடிஃபை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது சேவ் பண்ண முடியாது ஜிஃப் ஃபைலா ஐ மீன் கிஃப்ட் ஃபைலா ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னு போயிட்டு சேவ் ஃபார் வெப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிஃப்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல லூப்பிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஒன்ஸ்ன்னு இல்லாமல் ஃபார் எவர் அப்படின்றது செலக்ட் பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணிடலாம் உங்கள் டெஸ்டாப்பில் நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே சேவ் பண்ணிக்கோங்க நான் அப்படியே சேவ் அப்படின்னு கொடுத்துர்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆகிட்டு இருக்குது இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருந்ததுன்னா இந்த ப்ராசஸும் ஸ்லோவாக இருக்கும் உங்கள் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா உங்கள் ப்ராசஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து சேவ் ஆயிடுச்சு இப்போது இதை நம்ம போய்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் ஸோ டபுள் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கப்லேருந்து புகை வர மாதிரி ஐ மீன் காஃபி கப்பு காஃபி சூடாக இருக்கிற மாதிரியும் அதிலிருந்து பக வர மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு இதுதான் வந்து கிஃப்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் ஒரு கிஃப்ட் இமேஜை நம்ம ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கன் தட்டி விடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்ண அது வரைக்கும் பாய்